வணக்கம். உங்கள் மிஸ் இன்னொரு வீடியோவில் அசாசின்ஸ் கிரீட் யூனிட்டி வந்து ஏன் ரிலீஸ் அப்போ ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு சொல்ல போகிற இந்த வீடியோவில் இந்த அசாசின்ஸ் கிரீட் சீரீஸை வந்து உங்களுக்கு யூபிசாஃப்ட் தான் டெவலப் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி சிடி பேர் முன்னாடி நம்பர் கம்பெனி அந்த இந்த கேமு. ஸோ அந்த மாதிரி இருக்க கம்பெனி வந்து இந்த மாதிரி கேம் எப்படி வந்து ஃப்ளாப் ஆகிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பதிலாக உங்களுக்கு ஸ்டோரி அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. கிராஃபிக்ஸ் சரி, உங்களுக்கு கேம் பிளே எலிமெண்ட் சரி, எல்லாமே வந்து பக்காவாக இருந்தது. இந்த கேம் ரிலீஸ் அப்போ ரொம்ப பக்கியாக இருந்தது, நிறைய கிராஷஸ்ஸு, அப்புறம் உங்களுக்கு இந்த கிராஃபிக்கல் கிளிச்சஸாக வச்சுக்கோங்களேன், பயங்கர மீமாகவே ஆயிடுச்சு அதெல்லாம். இந்த கேம் வந்து 2014 ரிலீஸ் ஆச்சு. உங்களுக்கு அந்த காலத்தில் வந்து ரைசன் மாதிரி பவர்ஃபுல் ப்ராசஸர்ஸ்லாம் இல்லை. இந்த மாதிரி பக்கியாக கேம்ஸ்லாம் அன்ஆப்டிமைஸ் சொல்லுவாங்க, இல்லைனா போர்லி ஆப்டிமைஸ் கூட சொல்லுவாங்க. நல்லா ஆப்டிமைஸ் பண்ண கேம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, உங்களுக்கு ஜிடிஎஸ் சொல்லலாம், அப்புறம் விச்சர் 3 அந்த மாதிரி கேம்ஸ்லாம் சூப்பர்மா ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த கேம்ல என்ன பிரச்சனைனா, 2014 தான் உங்களுக்கு PS4 அப்புறம் Xbox 1 ரிலீஸ் ஆச்சு. இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்போ. ஸோ நம்ம இப்போ எப்படி ரே ட்ரேசிங் வந்து அவ்வளோ ஹைப்பாக இருந்தோம், அதே மாதிரி அந்த காலத்து இந்த கிராஃபிக்ஸ்க்காக ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க கேமர்ஸும் அப்புறம் டெவலப்பர்ஸும். ஸோ யூனிட்டி எதுக்கு இப்படி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இந்த மாதிரி உங்களுக்கு புது ஜென்ரேஷன் கான்சோல்ஸ் விட்டாலே உங்களுக்கு டெவலப்பர்ஸ் வந்து தலையை பிடிச்சிக்க வேண்டியதுதான். நிறைய பேர் அசாசின்ஸ் கிரீட் யூனிட்டி வந்து ரஷ் கூட சொல்கிறாங்க, ஆனால் ரஷ் இருக்க வாய்ப்பே இல்லை. நார்மலாக வந்து ஒரு கேம் டெவலப்பர் வந்து 3 கிட்ட ஆகும். யூனிட் வந்து அந்தளவுக்கு பெரிய கேம் இல்லை, ஆனால் கிராஃபிக்ஸ் சரி, அவங்களால அவங்களுக்கு சூப்பராகுது. இந்த கேம் மட்டும் இந்த மாதிரி பல கேம் வந்து புது ஜென்ரேஷன் கான்சோல்ஸ்க்கு விட்டுட்டா உங்களுக்கு கேம் வந்து ரொம்ப புவராக பர்ஃபார்ம் ஆகும், ஏன்னா டெவலப்பர்ஸ் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஏன் PC கூட கேம் வந்து ரொம்ப மோசமாக தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. சரி, அசாசின்ஸ் கிரீட் யூனிட்டோட ஃப்ளாப் பற்றி பேசுகிறோம், அதில் பெட்டர் எலிமெண்ட்ஸ்லாம் பற்றி பேசலாம். முன்னாடி சொன்ன கிராஃபிக்ஸ் வந்து அந்த டைமில் அன்பீட்டபிளாக இருந்தது. நான் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கிராஃபிக்ஸ் கேம் கூட சொல்லலாம் அந்த டைம்லலாம். ஸ்டோரி வந்து AC Black Flag அப்புறம் AC 2 அளவுக்கு இல்லைனாலும் இந்த கேம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த கேமில் எல்லாம் வேந்து பார்த்தது எல்லாமே உங்களுக்கு பார்க்கோர் தான், அசாசின்ஸ் கிட்டே பார்க்கோர் தான் நமக்கு தெரியும். ஸோ பார்க்கோர் எலிமெண்ட்லாம் கொஞ்சம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஏன்னா ஃப்ரான்ஸ் தான் உங்களுக்கு பார்க்கோர்லாம் சூப்பராக பண்ணுவாங்களே. அப்புறம் இந்த கேம் வந்து உங்களுக்கு பாரிஸ் செட்டிங்கில் இருந்தது, அந்த டைம் வர ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் வர. ஸோ உங்களுக்கு பயங்கர ராயட்ஸ் இருக்கும், நிறைய எலிமிஸ் இருப்பாங்க, அதனால் கொஞ்சம் கேம் சூப்பராக இருந்தது. இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனால் உங்களுக்கு கேம் வந்து ரொம்ப புவராக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஏன் சொல்கிறேன், ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் அப்போலாம் உங்களுக்கு ஸ்ட்ரீட்ஸில் வந்து நிறைய பேர் மக்கள் வந்து கூடியிருந்தாங்க, நீங்கள் நினச்சி பக்கம் அளவுக்கு இருப்பாங்க. அது பாரிஸோட ஒரு ஃபேமஸ் பில்டிங்னா நாட்ரேடம் தான். ஸோ அது கீழே வந்து அவ்வளோ பேர் நிற்பாங்க. கேம் டெவலப்பர் வந்து இந்த மாதிரி பீப்புள் வந்து ஒரு பெட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெட்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த கிட்ட வந்து ரெண்டர் பண்ண கஷ்டமாக இருக்கும் கிராஃபிக்ஸ் கார்டுக்கு. இந்த கேமில் வந்து அந்த பாப்புலேஷன் கம்மி பண்ண இருக்கிற செட்டிங்ஸ் தான் சூப்பராக இருக்கும். GTA 5 அதே மாதிரி தான் ஒன்று இருக்குது. இந்த கேம் வந்து நாட்ரேடம் வந்து ஃபயர் ஆகிட்டப்பருக்கு ஃப்ரீயாக விட்டாங்க, நிறைய பேர் வந்து கோப் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேமில் வந்து கோப் ஒரு நல்ல எலிமெண்ட் கூட சொல்லலாம். நீங்கள் கேமிங் மீன்ஸ் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம், யூபிசாஃப்ட்டோட போட்டு பயமாக திட்டுவாங்க, ஏன்னா ஒழுங்காகவே இருக்காது சர்வீஸ்லாம். அந்த டைமில் ஒரு கோல்டன் ஏஜ், உங்களுக்கு மைக்ரோ டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் சூப்பராக இருந்தது. சப்போஸ் நீங்கள் மற்ற அசாசின்ஸ் கிரீட் விளையாட்டிங்க, இந்த கேம் வந்து ஃப்ளாப் ஆச்சு, நான் விளாண்டமாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விளாடுங்க. இப்போதைக்கு இந்த கேம் வந்து சரி பண்ணிட்டாங்க. இதேமாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. சப்போஸ் இப்போ புதுசாக வந்து ஹாரிசன் ஜீரோ டான் கூட இப்படி தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ்னாலே இந்த கேம் வந்து ரொம்ப மட்டும்னு சொல்ல முடியாது. RDR 2 கூட பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது ப்ளே ஸ்டேஷனில் எக்ஸ்பாக்ஸ்லையும். PC வந்து உங்களுக்கு போர் ஆப்டிமைஸ் பண்ணனால ஒழுங்காக ஒர்க் ஆகலை நிறைய பேருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒழுங்காக ஆப்டிமைஸ் பண்ணாத கேம் வந்து விளையாடுனா அதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவள் தாங்க இந்த வீடியோ. பை.